தொழில்நுட்பம், நிர்வாகம், அறிவியல் ஆகிய துறைகளில் தமிழ்நாட்டினர் பங்களிப்பு குறைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளதற்கு பதிலளித்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் இந்திய நாடே வியக்கும் வகையில் புதிய பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோ மேனேஜ்மெண்டோ சயின்சஸோ இங்கேயும் நம்ம பிரசன்ஸ் குறையுது. ஐ டோன்ட் நோ வை. ஸ்கூல் எஜுகேஷன் லெவல்லே நம்மளோட கரிக்குலம் இன்னும் கொஞ்சம் டைனமிக்காகவும் சேலஞ்சிங்காகவும் இருக்கணும். சிபிஎஸ்இ எல்லாரும் நம்ம போகணுன்றது ஒரு விதமாக இருந்தாலும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படித்தவங்க தான் நாங்கள் தான். டாக்டர் சாந்தா ஸ்டேட் போர்டு தான். வி ஹாவ் டு மேக் அவர் கரிக்குலம். நான் மதிப்புக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் இங்கே இருக்காரு, அவங்க முன்னாடியே நான் அதை சப்மிட் பண்ணுறேன். டெஃபினெட்லி தமிழ்நாடு கரிக்குலம் நல்ல ஒரு சப்ஸ்டான்டிவ் சேஞ்சஸ் வந்ததுன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய திறமையோட நம்ம ஒரு காலத்தில் இருந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லையும் நம்மளோட பிரசன்ஸ் இருக்கணும். அதுக்கு நம்ம ஸ்கூல்லேருந்து அதை ஆரம்பிச்சாதான் முடியும். புதிய பாடத்திட்டம் இந்திய நாடை வியக்கத்தக்க அளவிற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் 1, 6, 9, 11 வகுப்பில் படிக்கின்ற மாணவர்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார். இதை பார்க்கின்ற போது கியூஆர் கோட் என்று சொல்வார்கள். இந்தியாவிலே எந்த மாநிலத்தும் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவருக்கு கியூஆர் கோட் என்று சொல்லப்படுகிற அந்த புதிய பாடத்திட்டம் இந்தியாவிலே எவராலும் உருவாக்க முடியவில்லை. அரசு பள்ளியிலே இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். குயிக் ரெஸ்பான்ஸ் என்று சொல்வார். ஆகவே இந்த அரசுடைய தொலைநோக்கு சிந்தனை என்பது இங்கே குறிப்பிடுகிற போது இங்கே சொன்னார். இந்த அரசுடைய நோக்கம் நீட் தேர்வை சந்திப்பதற்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த நீட் தேர்வை சந்திப்பதற்கு இந்த அரசு மாணவர்களுக்காக பயிற்சி அளிப்பதற்கும் அதே நேரத்தில் மத்திய அரசுடைய பல்வேறு நிலைகளில் இன்று இந்த பணிகளை ஆற்றுவதற்கும் இந்த அரசு பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. ஐஐடி என்றாலும் சரி, ஜேஇ என்றாலும் சரி, அதே நேரத்தில் இங்கே இருக்கின்ற மாணவருடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டு சிஏ என்று சொல்லப்படுகிற தணிக்கையாளரை உருவாக்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அடிப்படையிலே வருகின்ற அடுத்த மாதத்திலே அந்த பணிகள் அனைத்தும் துவங்கும்.